ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வல்லமை தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும் வார்த்தை வளம் பெற, இதயம் திறக்கட்டும் பண்பு வலு பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புணரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. மார்க் 16:9. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். கடவுள் பார்வையில் எது உயர்ந்தது, எது சிறந்தது, எவர் நல்லவர், எவருக்கு முதலிடம் என்பது வித்தியாசமானது, நம்மால் புரிந்து கொள்ளவும் முடியாது. 2 செப்பு காசுகளே உயர்ந்த காணிக்கையானது, சமாரியரின் ஜபமே ஏற்புடையது ஆனது, நல்ல கல்வனுக்கே வான்வீடு சொந்தமானது. யார் சிறந்தவர்கள், நல்லவர்கள், உயர்ந்தவர்கள் என்பது கடவுளின் பார்வையில் முற்றிலும் வேறுபட்டது. உடனிருந்த சீடருக்கு முதலில் காட்சி தரவில்லை, அரசர்கள், மூப்பர்கள், குருக்களுக்கு முதலில் தோன்றவில்லை. அங்கீகாரமில்லாத பெண்ணான மகதலா மரியாவுக்கே முதலில் தோன்றினார். கடவுள் பார்வையில் யார் பேறு பெற்றவர்கள்? வெளி தோற்றத்தை செயலை கண்டு யாரையும் தீர்மானித்துவிட முடியாது. கடவுளுக்கு மாளிகையில் குடியிருப்பதை விட மனமாறிய பாவியின், எந்த சிறு எதிர்பார்ப்பும் இன்றி உண்மையாய் நேசிக்கும் எளிய மனிதரின் மனதில்தான் குடியிருக்க விரும்புகிறார். செயல் நல்லதே என்றாலும் நோக்கம் சுயநலமானதாய் இருந்தால் அது கடவுளுக்கு ஏற்புடையது ஆகாது. மனிதர் பார்வையில் நற்சான்று பெறுவது முக்கியமல்ல, கடவுளின் மனதில் இடம் பிடிப்பதே முக்கியமானது. இவர்கள்தானே என யாரையும் துச்சமாகவும் நினைக்கக்கூடாது, யாருடைய செயலையும் தீர்ப்பிடவும் கூடாது. ஒருவேளை இப்படிப்பட்டோர் மன மாற்றத்தால் கடவுளின் மேன்மையை பெறலாம். ஜபம். இயேசுவே, உம் பார்வைக்கு உகந்தவற்றை செய்யவும், உண்மையாய் வாழவும் தாழ்ச்சி நிறைந்த மனதை தாரும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவரும் இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம்.
எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும், எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவுரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானக தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவரே, எங்கள் அன்பு நேசரே, நலம் கொடுக்கும் நாயகனே, எங்கள் நல்ல ஆயனே. அருள் பொழியும் ஆண்டவரே, எங்கள் அன்பு நேசரே, நலம் கொடுக்கும் நாயகனே, எங்கள் நல்ல ஆயனே.
வழி தவறியாடுகளாய் உம்மை நோக்கி வந்தோம். எங்கள் நல்ல மேய்ப்பனாய் காத்து நின்ற தெய்வமே, வழி தவறியாடுகளாய் உம்மை நோக்கி வந்தோம். எங்கள் நல்ல மேய்ப்பனாய் காத்து நின்ற தெய்வமே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நல்ல இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நல்ல இயேசுவே. எனக்காக மனு உருவில் வந்த இயேசையா, என் உயிரை மீட்டவரே நன்றி இயேசையா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நல்ல இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நல்ல இயேசுவே. வார்த்தையாய் வந்தவரே நன்றி இயேசையா, புது வாழ்க்கையை தந்தவரே நன்றி இயேசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, எனக்காக உன்னுயிரை தந்த இயேசையா, என் உயிரை காத்தவரே நன்றி இயேசையா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நல்ல இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நல்ல இயேசுவே. அருள் பொழியும் ஆண்டவரே, எங்கள் அன்பு நேசரே, நலம் கொடுக்கும் நாயகனே, எங்கள் நல்ல ஆயனே. அருள் பொழியும் ஆண்டவரே, எங்கள் அன்பு நேசரே, நலம் கொடுக்கும் நாயகனே, எங்கள் நல்ல ஆயனே. வழி தவறிய ஆடுகளாய் உம்மை நோக்கி வந்தோம், எங்கள் நல்ல மேய்ப்பனாய் காத்து நின்ற தெய்வமே. வழி தவறிய ஆடுகளாய் உம்மை நோக்கி வந்தோம், எங்கள் நல்ல மேய்ப்பனாய் காத்து நின்ற தெய்வமே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நல்ல இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நல்ல இயேசுவே. எங்களுக்கு
எதிராக குற்றம் செய்வோரே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே.